வணக்கம், டெய்லர் ஆனந்த். இப்போ வந்து பேண்ட் கட்டிங், அதாவது இந்த பேண்ட் கட்டிங்னா இப்போ அளவு கொடுக்குற அளவு வந்து அவங்க கரெக்டாக இருக்குது, அதனால் அந்த கொடுக்குற அளவு வச்சு நம்ம கரெக்டாக தொடலூசு, உள்கால் அளவு, சீட் லூஸ் எல்லாம் கரெக்டாக எடுத்து அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம எப்படி ஈஸியாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த பேண்டில் நான் கட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த வீடியோக்கள் போடும்போது வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, இப்போது பேண்டோட மெஷர்மெண்ட்டு மார்க் பண்ணிடலாம். முதல்ல கீழே எம்மி பண்ணுறதுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. எம்மி பண்ணுறதுக்கு 2 இன்ச்சு, மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் 1.5 இன்ச்சு போதும். பேண்டோட லென்த்து வந்து 39, அதில் 1 இன்ச்சு கம்மி பண்ணி 38 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணி இப்போது இறக்கத்தோட பாதி வந்து 19.5, அதிலிருந்து 2.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். 2.5 இன்ச்சு கம்மி பண்ணும்போது 17 இன்ச்சு. இது வந்து முட்டு மார்க் பண்ணுற மெஷர்மெண்ட்டு. இப்போ வந்து உள்கால் அளவு எடுத்திருக்கோம், நம்ம சீட்லேருந்து டிவைட் பண்ணி வைப்போம். இது வந்து உள்கால் அளவு எடுத்ததுனால 28 இன்ச்சு, காலும் சேர்த்து 28.5 மார்க் பண்ணிங்க. ரெண்டுமே மார்க் போடுங்க. நம்ம சீட்லேருந்து டிவைட் பண்ணி வைக்கிறதா இருந்தால் சீட்டு 37, 4 டிவைட் பண்ணி வச்சிங்கனாலும் 9.5 இன்ச்சு அந்த மார்க்கிலிருந்து வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ மெஷர்மெண்ட் எழுதுகிறேன். 34.5 இடுப்பு, தொடலூசு 25, கீழ் வந்து 15.5, பாட்டன் லூஸு 15.5, சீட்டு லூஸு 37. இந்த சீட்டு லூஸிலிருந்து 12 டிவைட் பண்ணணும். 12 டிவைட் பண்ணும்போது 3 இன்ச்சு வரும். இந்த 3 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கங்க. எதுக்குன்னா சீட்டு டிவைட் பண்ணுறதுக்கு அது ஈஸியாக இருக்கும். மார்க் போட்டிங்க, 3 இன்ச்சு ஒரு மார்க்கு. இப்போ வந்து தொடலூசு கரெக்டாக அளவு எடுத்ததுனால வந்து தொடலூசு 25, 25 பாதி எவ்வளவு 12.5. இந்த 12 1 இன்ச்சு கம்மி பண்ணி 11.5 மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 11.5 மார்க் பண்ணிவிட்டு இதோட சென்ட்ரு 5.75, சைட்லேருந்து எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். 5.75, 6.5 வரும். பிசரோட சேர்ந்து 6.5 வரும். கீழே 6.5, மேல் சைடும் 6.5, சென்ட்ரு லைன் போடுறதுக்கு சென்ட்ரு மார்க் கரெக்டாக போட்டுடலாம். கரெக்டாக மார்க் போட்டாச்சு. இப்போ சென்ட்ரு மார்க்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து பொந்தலுக்கு வந்து ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. இந்த பொந்தல் எப்படின்னா சீட்டு 37, 16 டிவைட் பண்ணிங்கன்னா 2.5 இன்ச்சு ஒரு பாயிண்ட் வரும். அதுலேருந்து 6 இன்ச்சு கம்மி பண்ணிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் வரும். 16 டிவைட் பண்ணி 6 இன்ச்சு கம்மி பண்ணிங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் வரும். இப்போது டோட்டலாக வந்து எவ்வளோ இருக்குது? 11.5 இன்ச்சு இருக்குது தொடலூசு. 11.5, அதிலிருந்து 2.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். 2.5 இன்ச்சு கம்மி பண்ணும்போது 9 இன்ச்சு, 4.5, 9, சென்ட்ரலில் இருந்து 4.5, 9 இன்ச்சு மார்க் பண்ணிங்க. கீழே வந்து 15.5 லூஸு, 7.75 வரும் பாதி. அது பாதியிலிருந்து 3.75, 3.75 மார்க் பண்ணிக்கங்க. சென்ட்ரலிருந்து 3.75, 7.5 ஒரு பாயிண்ட் வர்ற மாதிரி மார்க் பண்ணிக்கங்க.
கரெக்டாக பெண்டு ஸ்கேலில் கரெக்டாக ஷேப் எடுத்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. இந்த சைடு மார்க் பண்ண மாதிரி இந்த சைடும் ரெண்டு ஒரே அளவு வர்ற மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்கங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷேப்பு ரெண்டு சைடும் ஒரே மாதிரி வரும். இது ஒரு நார்மல் பேண்ட்டு, அதாவது ஃப்ளீட் இல்லாமல் நார்மலாக போடக்கூடிய பேண்ட்டு. பந்தல் ஷேப்பு அப்படியே ஷேப் எடுத்துக்கங்க. இப்போ வந்து இடுப்பு வந்து 34.5, நாலொரு பாகம் 8.5 இருந்து நமக்கு தையல் தும்புக்கு ஒரு 3/4, 9.5 வேணும். மேலே 9.5 மார்க் பண்ணிவிட்டு ஷேப்பு வந்து அப்படியே மார்க் போட்டுங்க. அப்படியே ஷேப்பு இப்போ இடுப்பு வந்து 34, நாலு பாகம் 8.5, தை தும்பும் சேர்த்து 9.5, மேலே 9.5 எடுத்தீங்கன்னா கரெக்டாக வரும். இந்த மெத்தடில் எடுக்கும்போது வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும், வேறு மிஸ்டேக் ஒன்றும் வராது. இங்கே வந்து ஒரு 1/2 ஷேப் எடுத்துடலாம், ரெண்டில் ஒரு 1/2 ஷேப்பு. கட் ஓகேங்களா. இந்த டைப்பில் எடுக்கும்போது வந்து கரெக்டாக நீட்டாக வந்துடும் உங்களுக்கு. நான் மெஷர்மெண்ட் கரெக்டாக எடுத்துருக்கிறதுனால வந்து இப்படி எடுக்கும்போதே ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து பேக்கெட்டு மார்க் பண்ணிடலாம். இங்கேருந்து 2 இன்ச்சு பேக்கெட் ஓப்பன் வந்து ஒரு 7 இன்ச்சு, மேலே 1 இன்ச்சு கேப் போட்டு அப்படியே பேக்கெட் மார்க் பண்ணிக்கலாம். அதாவது தொடலூசு சீட்லேருந்து டிவைட் பண்ணி வைக்கலாம். நம்ம தொடலூசு அளவு எடுத்துருக்கிறனால இந்த மெத்தடில் எடுத்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே ஒன்று தான், இதுக்கு முன்னாடி வெட்டின மெத்தடு வேறு மாதிரி இருக்கும். இந்த டைப்பில் எடுத்தினாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பேக் தட்டு, பேக் தட்டை கரெக்டாக போட்டுக்கங்க. சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு அதிகமாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஃப்ளீட் இல்லாத பேண்ட்டுங்கிறதுனால சைடில் ஒரு 1/2 இன்ச்சு 1.5 இன்ச்சு அதிகமாக பேக் தட்டு வரும். அதனால் வந்து போடும்போது அதை கனெக்ட் பண்ணி போட்டுக்கங்க. இப்போது சென்டர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். பேக் தட்டுக்கு சென்டர் எவ்வளோ இருக்குது? 14 இருக்குது. எவ்வளோ வருதோ, 15 வருதோ 16 வருதோ, ரெண்டு சைடு கீழே மேலே ஒரே மாதிரி வச்சுன்னா உங்களுக்கு பேக் தட்டு சென்டர் மாறாமல் இருக்கிறது தான் இது பார்க்குறது. இல்லைனா வந்து கிராஸ் பேக் தட்டு கிராஸாக போட்ட மாதிரி இருக்கும். நேர் பண்ணிங்க, பேக் தட்டு ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்கு தான் அது. ஓகேங்களா. இப்போ வந்து மார்க் பண்ணிடலாம். இங்கே வந்து 1 இன்ச்சு இந்த மார்க்கிலிருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. மார்க் பண்ணிவிட்டு பேக் தட்டு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு வேண்டி மார்க் போட்டுங்க. அப்படி முட்டு மார்க்கு, கீழே மார்க்கு. இப்போ வந்து இந்த மார்க்கிலிருந்து 1 இன்ச்சு அதிகம், 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. ஏன்னா ரெண்டாவது வந்து நம்ம வெட்டும்போது 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டுவோம், அதனால் ஃபினிஷிங் தையல் தான் அது 1 இன்ச்சு. இங்கே வந்து கணக்குக்கு டிவைடு கணக்குக்கு 2 இன்ச்சு வரணும். நம்ம தொடல் லூஸு அளவு எடுத்துருக்கோம், அதனால் வந்து தொடல் லூஸு செக் பண்ணிடலாம். 25 இன்ச்சு லூஸு நம்ம
கரெக்டாக அளவு எடுத்துருக்குறோம். அதனால் 25 லூஸ் எங்கே வருதுன்னு பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மார்க் பண்ணியாச்சு. இப்போ எவ்வளோ வருது? 2.5 இருக்குது, 4.5 அதிகம், 2.5 மார்க் பண்ணிங்க, 9 லூஸு நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஷேப் வந்து இப்படியே எடுத்துடலாம். ஷேப் வந்து அதிகமாக இல்லை, ஒரு நார்மல் ஃபேண்ட் இருக்கிறதுனால அப்படியே எடுத்துக்கலாம். வெட்டும்போது மட்டும் இந்த மார்க்லேருந்து 1/2 அதிகமாக வெட்டினா சரி, உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து நம்ம ஸ்டிச் பண்ணும்போது அந்த தையிலே வர மாதிரி தான் அந்த மார்க் போட்டிருக்கோம். இப்போ வந்து இடுப்பு 34, சீட்டு 37. இடுப்புக்கும் சீட்டுக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு 3 இன்ச்சுன்னு வச்சுக்கலாம், 3 இன்ச்சு இருக்குது. அந்த 3 இன்ச்சை 4 டிவைட் பண்ணும்போது 3/4 இன்ச்சு தான் பேக்கில் க்ராஸ் பண்ணணும். இதிலிருந்து அந்த பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச்சு கரெக்டாக மேலே மார்க் பண்ணிக்கோங்க. 3/4 இன்ச்சு இது பேக் தட் எடுக்கிறதுக்கு உண்டான மார்க்கு தான். இந்த இதுக்கு மேலே வந்து பேக் தட்டு வந்து 1/2 இன்ச்சு அதிகம், பேக் தட்டு அந்த மார்க்குக்கு மேலே 1/2 இன்ச்சு 1/2 இன்ச்சு அதிகமாக வச்சு இப்படி ஷேப் எடுத்துக்கோங்க. சைட்லேருந்து மேலே 1/2 இன்ச்சு வர மாதிரி ஷேப்பு. இப்போ இடுப்பு 34 டிவைட் பண்ணும்போது எவ்வளோ வரும்? 8.5 இன்ச்சு 8.5 ஃப்ளீட்டுக்கு 1 இன்ச்சு 9.5 10 இன்ச்சு மேலே வேணும். 10 இன்ச்சு மார்க் பண்ணிக்கங்க. மேலே வந்து 10 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இப்போ சீட்டு லூஸ் எடுக்கிறது எப்படின்னா, அந்த கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, 3 இன்ச்சு கோடு, அந்த பாயிண்ட்லேருந்து சீட்டு வந்து 37, 4 டிவைட் பண்ணும்போது 9.5 இன்ச்சு வரும். ஒன்பதே காலிலிருந்து 1 இன்ச்சு அதிகமாக சேர்த்து வச்சுக்கோங்க. 9.5 10.5 10.75 டோட்டலாக 10.75 தேய்த்தும்பு சேர்த்து தான் 1 இன்ச்சு லூஸுக்கு அரைஞ்சு நம்ம கட் பண்ணுறதுக்கு. பேக் வந்து 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு அதிகமாக தான் வரும், ஏன்னா அந்த ஃப்ளீட் இல்லாதனால 1.5 இன்ச்சு அதிகமாக வரும். இப்போ வந்து பேக்கு ஷேப்பு மார்க் பண்ணுறது, இந்த பாயிண்ட் வரங்க சென்டரு, அந்த 3 இன்ச்சு மார்க் போட்டதுலேருந்து பாயிண்ட்டு, அந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து மேலே 3/4 இன்ச்சு க்ராஸ் பண்ணணும். ஏன்னா வந்து சீட்டு வந்து உங்களுக்கு அதிகமாக இல்லை, வேறு 3 இன்ச்சு பக்கம்தான் இருக்குது, அதனால் க்ராஸ் வந்து 3/4 இன்ச்சு க்ராஸ் போதும். இந்த கிராஸ் போட்டு ஷேப்பு அதிலிருந்து அப்படியே ஷேப் எடுத்துக்கோங்க. ஷேப் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இது இந்த மார்க் வந்து நம்ம வெட்டுற மார்க் தான், 2 இன்ச்சு தள்ளி வெட்டுற மார்க் தான் அது. ரெண்டாவது ஒரு கீழே ஒரு 3/4 இன்ச்சு மார்க் பண்ணிங்க, அது வந்து 3/4 இன்ச்சு வந்து நம்ம வெட்டுறக்கு கட் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடில் வெட்டும்போது மட்டும் இந்த மார்க்கிலிருந்து 1/2 இன்ச்சு வெளியில் வெட்டணும். ஏன்னா நம்ம 1 இன்ச்சு தானே தள்ளி வச்சுருக்கோம், அதனால் வந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வெட்டணும். இப்போ வெட்டும்போது என்ன ஆகுனா, தைக்கும்போது கரெக்டாக அந்த மார்க்கிலே தையல் வர்ற மாதிரி இருக்கும்.
அவ்வளோதான். இங்கே மேலே இந்த மெத்தடில் எடுக்கும்போது வந்து ரொம்ப நம்மளுக்கு ஈஸியாக எடுத்துடலாம், அது கன்ஃபியூஸ் இல்லாமல். ஆனால் அளவு எடுக்கும்போது கரெக்டாக எடுத்துடணும். தொடலூசு வந்து நம்ம கரெக்டாக எடுத்தீங்கன்னா இந்த மெத்தடில் வெட்டினா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பேக் பாக்கெட்டு மார்க் பண்ணிடலாம். முதல்ல ஒரு 3 இன்ச் கீழே இருக்கு மார்க் போட்டுங்க. சைடு கேப்பு ஒரு 2 இன்ச்சு சைடு கேப்பு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு பேக்கெட்டு லென்த்து வந்து ஒரு 5 இன்ச் வர மாதிரி மார்க் போட்டுங்க. சைடு ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அதிலிருந்து 5 இன்ச்சு ஓப்பன் பேக்கெட் ஓப்பன் பேக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதிலிருந்து சென்டர் எடுத்து சென்டரில் வந்து நம்ம ஃப்ளீட் வர்ற மாதிரி அப்போ எடுக்கும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். பாக்கெட்டோட சென்டரில் ஃப்ளீட் இருக்கிற மாதிரி பார்வைக்கு நல்லாயிருக்கும். ஓகேங்களா. இந்த மெத்தடில் எடுக்கும்போது வந்து நம்மளுக்கு நீட்டாக வரும். இது வந்து பேண்ட் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் தொடல் ஊசில் எடுத்ததுனால இந்த மெத்தடில் நான் வெட்டியிருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு அந்த தொடல் ஊசில் கரெக்டாக இது பண்ண முடியல அப்படின்னா சீட்டை நான் 4 டிவைட் பண்ணி வெட்டுறது மெத்தட்னா அதுக்கு முன்னாடி கட் பண்ணியிருக்கோம். அது அந்த மெத்தடில் எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது சீட்டை 4 டிவைட் பண்ணிவிட்டு பொந்தில் ஷேப்புக்கு ஒரு 1.5 1.75 ஃப்ளீட் வேணும்னா ஒரு 1.5 சேர்த்துற அந்த மெத்தடில் அது நல்லாயிருக்கும். இது வந்து நான் தொடல் ஊசி கரெக்டாக எடுத்ததுனால நான் இந்த மெத்தடில் வெட்டியிருக்கேன். கணக்கெல்லாம் வந்து எல்லாமே ஒன்று தான், நீங்கள் குழப்பிக்கவே வேணுங்கிறது இல்லை, கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.